பார்க் பீச் சினிமா சொந்தக்காரங்க வீடு. ஏன் கோயிலுக்கு கூட துணை இல்லாம யாரும் பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புறது கிடையாது. அவங்க நம்பி அனுப்புற ஒரே இடம் பள்ளிக்கூடம் தான். கடவுளே கூட நம்பாதவங்க ஒன்னே என்னைய நம்பிதான அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. பெத்தவங்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண எந்த ஸ்கூல்ல தலை நிமிர்ந்து நடந்தனோ அந்த ஸ்கூல்ல தலைகுனிய வச்சுட்டாண்டா அந்த சுந்தர பாண்டிய. அவனை லாரியில ஏத்தி கோணில அல்ல நம்பா. என்னங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. சுகமி சுகமி என்ன அதை எடுக்கக்கூடாது.
பணத்தை வச்சுட்டு ஆக வேண்டியது பாருங்க. வேற ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. சரிப்பா. சார், சுந்தரப்பள்ளி வச்சிருக்க ஒரு குறி வந்திருக்கு, கையில் தொலை போடுங்க. தேங்க்யூ சார். பாண்டிகிட்ட இருந்து பார்சல் வந்திருக்கு, என் மாப்பிள்ள பார்சல் அனுப்பிச்சிருக்கேன். பாண்டிட்டு இருந்து போன் வந்திருக்கு பாபா. ஐயா பாண்டி, என்னப்பா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? பணியில காலையில ஒண்ணு இல்லப்பா, அம்மா அடுப்பத்த வைக்கும் போது சேலையில தீ பிடிச்ச மாதிரி எனக்கு கனவு வந்ததுப்பா. மனசெல்லாம் ஒரு மாதிரி அடிச்சு அதான் போன் பண்ண. அம்மாவுக்கு நான் புடவை அனுப்பி வச்சேன், வந்துருச்சாப்பா? வந்துச்சியா? வந்துச்சு பா. அம்மா புடவை கட்டி பார்த்தாங்களாப்பா. அப்பா பாண்டி, அப்பா பாண்டி, அந்த புடவையை கட்டினாங்க, கட்டிக்கிட்டா. எப்படிப்பா இருக்கு? நீ எப்போ சொல்வீ முத்தாலம்ம சில போல இருப்பான், சிலையா இருக்காய்? அப்பா அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு, அம்மா கிட்ட ஃபோன் கொடுங்கப்பா. அப்பா 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 பாண்டி, அம்மா சாமி கிட்ட போயிருக்காப்பா. என்னப்பா? இல்லை இல்லை, சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருக்காப்பா. ஆ, கோயிலுக்கு போயிருக்காங்களா? சரி சரி. அப்பா போனா இருந்தா கொஞ்சம் கொடுங்கப்பா. நீங்களும் உடம்பு பாத்துங்க, வெச்சிடுறேன்ப்பா. ஐயோ பத்திரமா பாத்துக்க சொன்னானே, ஏமா 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 பத்திரமா பாத்துக்க சொன்னானே. என் பாண்டி வந்து கேட்டாளா என்னடி சொல்லுவேன்? அப்படி உங்க அண்ணன் வந்து கேட்டாளா என்னடி? என் பாண்டி வந்து கேட்டாளா? இருக்க வேண்டியது நீங்க தானே, நீங்களே இப்படி இருந்தா இப்படி அடிபட்ட உடம்பு ரொம்ப நேரம் தாங்காது. ஆக வேண்டியது பாப்போமே. முகத்தை பார்த்ததே இல்ல, எனக்கு அம்மா வருந்தீங்களே. அத்தை நீங்களும் விட்டுட்டு போயிட்டீங்களே.